ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு நாலன ஒன்று போற்காட்டி உயிரீடும் வாழது உணர்வர் பெறின். வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து கொண்டே இருக்கும் வாள் என்று அறிவார்கள். இன்றைய நாளுக்கான பொன்மொழி, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதன் மூலம்தான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கான பாதையை அமைத்துக் கொள்ள முடியும். தொடர்வது வரலாற்றில் இன்று பிப்ரவரி 22 கிரிகோரியன் ஆண்டின் 53 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 312 நாட்கள். நெட்டாண்டுகளில் 313 நாட்கள். நிகழ்வுகள். 705 பேரரசி புசெட்டியான் முடி துறந்தார். சீனாவில் தாங் அரசாட்சி ஆரம்பமானது. 1371 இரண்டாம் ரோபர்ட் ஸ்கொட்லாந்தின் அரசனாக முடிசூடினர். 1495 பிரான்ஸ் மன்னர் 8 சார்ஸ் நாப்போலியை அடைந்து அந்நகரை கைப்பற்றினர். 1651 ஜெர்மனியின் பிரீசிய கரை வெள்ளப்பெருக்கினால் அழிந்தது. 15,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1658 டச்சுக்காரரினால் இலங்கையின் மன்னர் நகரம் கைப்பற்றப்பட்டது. 1797 பிரித்தானியா மீதான கடைசி படையெடுப்பு வேல்ஸின் பிஸ்காட் நகரில் பிரெஞ்சு படைகளால் மேற்கொள்ளப்பட்டது. 1819 ஸ்பானியா புளோரிடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்றது. 1847 மெக்சிகோ அமெரிக்க போர். புவேனா விஸ்டா நகரில் இடம்பெற்ற போரில் 15,000 மெக்சிகர்களை 5,000 அமெரிக்க படைகள் தோற்கடித்தன. 1848 பாரிஸில் லூயி பிலிப் மன்னனுக்கு எதிரான பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. 2 நாட்களின் பின் அவன் முடி துறந்தான். 1853 வாஷிங்டன் பல்கலைக்கழகம் எலியட் செமின்றி என்ற பெயரில் மிசூரி செயின்ட் லூயிஸில் ஆரம்பிக்கப்பட்டது. 1862 ஜெபர்சன் டேவிஸ் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் அரசு தலைவராக அதிகாரப்பூர்வமாக வர்ஜீனியா ரிச்மண்ட் நகரில் பொறுப்பேற்றார். 1882 சேர்பிய பேரரசு மீள உருவாக்கப்பட்டது. 1889 அமெரிக்க அரசு தலைவர் குரோவர் கிளீவ்லாண்ட் வடக்கு டகோட்டா, தெற்கு டகோட்டா, மொண்டானா, வாஷிங்டன் ஆகியவற்றை அமெரிக்காவின் மாநிலங்களாக அறிவிக்கும் சட்டமூலத்தில் கையெழுத்திட்டார். 1899 பிலிப்பைன் அமெரிக்க போர். பிலிப்பீனிய படைகள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக முதன் முதலாக தாக்குதலை தொடுத்தன. ஆனாலும் மணிலா நகரை அமெரிக்கர்களிடமிருந்து கைப்பற்ற தவறியது. 1907 பேடன் பவல் முதலாவது சாரணிய முகாமை இங்கிலாந்தில் பிரவுன்சி என்ற இடத்தில் அமைத்தார். 1909 கனடிகட் கப்பலின் தலைமையிலான 16 அமெரிக்க போர் கப்பல்கள் தமது உலக பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா திரும்பின. 1921 ரஷ்ய படையினர் மங்கோலியாவில் இருந்து சீனர்களை வெளியேற்றி போகத்கானை மங்கோலியாவின் பேரரசனாக அறிவித்தனர். 1924 கால்வின் கூலிச் வெள்ளை மாளிகையில் இருந்து வானொலி மூலம் உரையாற்றிய முதலாவது அமெரிக்க தலைவர் ஆனார். 1942 இரண்டாம் உலக போர். பிலிப்பீன்ஸில் ஐக்கிய அமெரிக்காவின் தோல்வியை தொடர்ந்து அமெரிக்க தளபதி டக்ளஸ் மார்கத்தரை வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் பணித்தார். 1943 இரண்டாம் உலக போர். நாசி ஜெர்மனியில் சோபி சோல் உட்பட வெள்ளை ரோசா இயக்க உறுப்பினர்கள் மூவர் தூக்கிலிடப்பட்டனர். 1944 இரண்டாம் உலக போர். அமெரிக்க வான்படையினர் தவறுதலாக 4 டச்சு நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 800-க்கும் அதிகமானோர் இறந்தனர். 1958 எகிப்தும் சிரியாவும் இணைந்து ஐக்கிய அரபு குடியரசை அமைத்தன. 1961 ரஷ்ய மக்கள் நட்புறவு பல்கலைக்கழகத்திற்கு கொங்கோவில் கொல்லப்பட்ட கருப்பின தலைவர் பத்திரிசு லுபும்பாவின் நினைவாக அவரது பெயர் சூட்டப்பட்டது. 1969 பீட்டில்ஸின் அனைத்து அங்கத்தவர்களும் கடைசி தடவையாக சேர்ந்து பாடல் பதிவில் ஈடுபட்டனர்.
1972 அதிகாரப்பூர்வ ஐரிய குடியரசு ராணுவம் இங்கிலாந்து ஆம்சேயரில் உள்ள ஓல்டர்சோட் ராணுவ பாசறையில் வாகன குண்டுவெடிப்பை நடத்தியது. 7 பேர் கொல்லப்பட்டு 19 பேர் காயமடைந்தனர். 1974 பாகிஸ்தான் லாகூரில் நடைபெற்ற இஸ்லாமிய கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் 37 நாடுகளும் 22 அரசு தலைவர்களும் பங்கு பெற்றனர். இம்மாநாட்டில் வங்காளதேசம் அங்கீகரிக்கப்பட்டது. 1974 ரிச்சர்ட் நிக்சனை படுகொலை செய்யும் நோக்கில் வெள்ளை மாளிகை மீது மோதுவதற்காக வாஷிங்டன் பன்னாட்டு விமான நிலையத்தில் விமானம் ஒன்றை கடத்த முற்பட்ட சாமுவேல் பிக் என்பவனை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். 1979 சென்ட் லூசியா ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது. 1986 பிலிப்பைன்ஸில் மக்கள் புரட்சி வெடித்தது. 1997 டோலி என்ற ஆடு வெற்றிகரமாக படியெடுக்கப்பட்டதாக பிரித்தானிய அறிவியலாளர்கள் அறிவித்தனர். டோலி என்ற பெண் இன ஆடு படியெடுப்பு முறையில் உருவாக்கப்பட்ட முதல் பாலூட்டி விலங்காகும். படியெடுப்பு என்பது குளோனிங் முறை. 2002 அங்கோலாவின் அரசியல் தலைவர் ஜொனாஸ் சவும்பி ராணுவத்தினரால் கொல்லப்பட்டார். 2002 இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வவுனியாவில் கையெழுத்திடப்பட்டது. 2005 ஈரானில் கெர்மான் மாகாணத்தில் 6.4 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 612 பேர் உயிரிழந்தனர். 2006 பிரித்தானியாவின் சரித்திரத்தில் மிக பெரும் கொள்ளை கென் நகரில் இடம்பெற்றது. 53 மில்லியன் பவுண்ட் பணத்தை 6 பேர் சேர்ந்து கொள்ளையிட்டனர். 2011 நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச்சில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 185 பேர் உயிரிழந்தனர். 2012 அர்ஜென்டினா புவனஸ் ஐரிஸ் நகரில் தொடருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 51 பேர் உயிரிழந்தனர், 700 பேர் காயமடைந்தனர். 2014 உக்ரைன் அரசு தலைவர் விக்டர் யானுகோவிச்சுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 328-0 வாக்குகளால் வெற்றியடைந்தது. 2015 பத்மா நதியில் பயணிகள் படகு ஒன்று மூழ்கியதில் 70 பேர் உயிரிழந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துரித்து சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1302 சீன ஜுவான் வம்ச பேரரசர் ஜெஜீன் கான் மலர்ந்தார். இவருடைய பெயருக்கு மங்கோலிய மொழியில் அறிவொளி பிரகாசமான கான் என்று பொருளாகும். 1732 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு தலைவர் சியாஸ் வாஷிங்டன் மலர்ந்தார். விடுதலை பெற்ற நாடாக ஐக்கிய அமெரிக்கா திகழ்ந்த துவக்க ஆண்டுகளில் இவர் ஆற்றிய நாடு நிறுவும் பணிகளை நோக்கி இவரை ஐக்கிய அமெரிக்காவின் தந்தை என போற்றுவர். 1785 பிரான்சிய இயற்பியலாளர் சான் சார்ல்ஸ் அத்தனாசு பெல்டியே மலர்ந்தார். இது வெவ்வேறு உலோகங்கள் கொண்ட ஒரு சுற்றில் மின்னோட்டம் பாயும் போது உலோகங்களின் ஒரு சந்தியில் வெப்பம் உமிழப்படும், மற்றொன்றில் வெப்பம் உட்கவரப்படும் என கண்டறிந்தவர். 1796 பெல்ஜிய கணிதவியலாளர் வானியலாளர் அடல்ப் குவட்லெட் மலர்ந்தார். பிரசல்ஸ் வான் கானகம் எனும் அரச கழக பெல்ஜிய வான் கானகத்தை நிறுவினர். இவர் சமூக அறிவியல் புலங்களின் புள்ளியியல் முறைகளை அறிமுகப்படுத்தினர். 1810 போலந்து இசையமைப்பாளர் ஃபிரெடரிக் சோப்பின் மலர்ந்தார். இசையமைப்பாளரும் பியானோ இசைக்கலைஞரும் அவர். இவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக மதிக்கப்படுகிறார். 1824 பிரான்சிய வானியலாளர் கணிதவியலாளர் பியர் யான்சன் மலர்ந்தார். இவர் ஆங்கிலேய அறிவியலாளர் ஜோசப் நோர்மன் லோக்கியர் என்பவருடன் இணைந்து ஹீலியம் வாயுவை கண்டுபிடித்தார். 1857 சாரணர் இயக்கத்தை ஆரம்பித்த ஆங்கிலேயர் பேடன் பவல் மலர்ந்தார். இவர் இங்கிலாந்தில் பிறந்த ஆங்கில தளபதி. 1907 ஆண்டு சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தார். 1910 சிறுமிகள் சாரணர் இயக்கத்தையும் தொடங்கினர்.
1857 ஜெர்மனிய இயற்பியலாளர் மெய்யியலாளர் ஹென்ரிக் ஹெர்ஸ்மெலர்ந்தர் மார்க்ஸ்வெல்லின் ஒளியின் மின்காந்த அலை கொள்கையை விளக்கி விரிவுபடுத்தினர். வானொலி அலைகளை உருவாக்கவும் கண்டறியவும் கூடிய உபகரணங்களை கட்டமைத்து மின்காந்த அலைகளின் இருப்பை பலரும் ஒப்பும் வண்ணம் எடுத்துக்காட்டிய முதல் அறிவியலாளர். மின்காந்தவியலில் இவரது பங்களிப்பை நினைவு கூர்ந்து போற்றும் வண்ணம் அதிர்வன் அலகிற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஒரு ஹெர்ட்ஸ் என்பது காலமுறை நிகழ்வொன்றில் ஓர் வினாடிக்கு ஒரு சுழற்சியாகும். 1879 டென்மார்க் வேதியியலாளர் ஜொஹான்ஸ் நிக்கோலோஸ் ஃபிரான்ஸ்டெட் வளர்ந்தார். கரிமமல்லா வேதியியல் மற்றும் இயற்பிய வேதியியல் துறைகளுக்கான பிரிவில் பேராசிரியராக பணியில் அமர்ந்தார். 1892 அமெரிக்க கவிஞர் எட்னா செயின்ட் வின்சென்ட் மில்லாய் மலர்ந்தார். அமெரிக்க பெண் கவிஞர் மற்றும் நாடகாசிரியர். புலிட்சர் பரிசை வென்ற 3வது பெண் ஆவார். 1898 இந்திய விடுதலை போராட்ட பெண் போராளி தில்லையாடி வள்ளியம்மை மலர்ந்தார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தன் 16வது வயதில் உயிர் நீத்த ஒரு தமிழ் பெண் போராளி ஆவர். இவர் ஆரம்ப காலத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து அறப்போராட்டங்களில் கலந்து கொண்டு பின் அந்நாட்டின் இனஒதுக்கல் அரசுக்கு எதிராக போராடினர். 1923 இலங்கை தமிழ் நீதிபதி வழக்கறிஞர் மேல் மாகாணத்தின் முதலாவது ஆளுநர் சுப்பையா சர்வானந்தா மலர்ந்தார். சர்வானந்தம் அவர்கள் யாழ் மாவட்டம் ஊர்காவற்துறையை புறப்பிடமாக கொண்டவர். லண்டன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 1974 இலங்கை மீ உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 1984 அன்றைய அரசு தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனா இவரை தலைமை நீதிபதியாக நியமித்தார். தமிழர் ஒருவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது இதுவே முதல் தடவை ஆகும். அரசமைப்பு சட்டத்தின் 13வது திருத்தம் உட்பட பல புகழ்பெற்ற வழக்குகளில் இவர் நீதிபதியாக இருந்து செயலாற்றினர். 1988 நீதிமன்ற பதவியில் இருந்து இளைப்பாறிய பின் 1988 அரசு தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனா இவரை மேல் மாகாணத்தின் முதலாவது ஆளுநராக நியமித்தார். 1994 வரை இப்பதவியில் அவர் இருந்தார். 2001 அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்கா 1981 முதல் 1984 வரை நிகழ்ந்த இனக்கலவரம் பற்றிய அரசு தலைவரின் உண்மை ஆராயும் ஆணையத்தின் தலைவராக இவரை நியமித்தார். புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வசித்து வந்த சர்வானந்தா அவர்கள் 2007 ஜனவரி 10 அன்று சிட்னியில் காலமானார். 1932 அமெரிக்க அரசியல்வாதி எட்வர்ட் கென்னடி மலர்ந்தார். இவரது பேச்சாற்றலுக்கும் தாராள கொள்கைகளுக்கு அளித்த ஆதரவிற்காகவும் மிகவும் அறியப்பட்டவர். 1936 தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர் சாலமன் பாப்பையா மலர்ந்தார். மதுரையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழறிஞர். இனிய தமிழில் நகைச்சுவையாக உரையாற்றும் திறமை வாய்ந்த பேச்சாளர். சமூகத்திலும் இல்லங்களிலும் அன்றாடம் நிகழும் நிகழ்வுகளை மையமாக கொண்டு பட்டிமன்றங்களை நடத்துபவர். இவற்றின் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். தொலைக்காட்சியில் தினமும் காலையில் திருக்குறளுக்கும் சங்க இலக்கிய பாடல்களுக்கும் விளக்கம் கூறி அவற்றில் உள்ள சுவைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினர். இவர் சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சாலமன் பாப்பையா அவர்கள் பெற்ற விருதுகளாவன: மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் முத்தமிழ் பேரறிஞர் விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது. 1951 இலங்கை தமிழ் கல்வியாளர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் மலர்ந்தார். இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழக முன்னே நாள் உபவேந்தர். இவர் கொழும்பில் 2006 டிசம்பர் 15 இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிய போது இனம் தெரியாத ஆயுததாரிகளினால் கடத்தப்பட்டார். மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது தொலைபேசி அழைப்பொன்று அவருக்கு வந்ததாகவும் அதனை அடுத்து அவர் அங்கிருந்து வெளியேறியதாகவும் அவரை கடைசியாக கண்டவர்கள் கூறினர். 1953 தமிழக தொழிலதிபர் அரசியல்வாதி சவுந்தரபாண்டியன் மலர்ந்தார். இவர் நீதி கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராகவும் சுயமரியாதை இயக்கத்தின் ஆதரவாளராகவும் திகழ்ந்தார். 1956 தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் டென்னிஸ் வீரர் அசோக் அமிர்தராஜ் மலர்ந்தார். இந்திய அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் தொழில்முறை டென்னிஸ் விளையாட்டு வீரரும் நேஷனல் ஜியோகிராபிக் திரைப்பட நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியும் ஆவார். 1962 ஆஸ்திரேலிய விலங்கியலாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஸ்டீவ் இர்வின் மலர்ந்தார். வன விலங்கு பராமரிப்பு விற்பனரும் ஆவார். முதலை வேட்டைக்காரர் என அழைக்கப்படும் இர்வின் தொலைக்காட்சியில் முதலையுடன் துணிவாக விளையாடி உலகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டவர். குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள ஆஸ்திரேலிய விலங்குகள் காட்சி சாலையை எடுத்து நடத்தி வந்தவர்.
1963 விஜி அமெரிக்க குழிப்பந்தாட்ட வீரர் விஜய் சிங் மலர்ந்தார். ஒரு பிரபலமான கோல்ஃப் விளையாட்டு வீரர். விஜியில் பிறந்த விஜி இந்தியர் 2005 உலக முன்னணி கோல்ஃப் ஆட்டக்காரரும் உலக கோல்ஃப் புகழவையில் ஒரு உறுப்பினரும் ஆவார். 1974 ஆங்கிலேய பாடகர் கிட்டார் இசை கலைஞர் ஜேம்ஸ் பிளண்ட் மலர்ந்தார். ஆங்கில பாடகர் பாடலாசிரியர். 1975 அமெரிக்க நடிகை டுரு பேரிமோர் மலர்ந்தார். ஜோன் பேரிமோரின் பேத்தியான இவர் அமெரிக்காவின் பேரிமோர் கலை குடும்பத்தில் கடைசி உறுப்பினர் ஆவார். 11 விளம்பர படத்தில் தோன்றினார். ஹாலிவுட்டின் மிக பிரபலமான குழந்தை நட்சத்திரங்களில் ஒருவராக விரைவில் மாறிய அவர் பல கலகலப்பான பாத்திரங்களில் தன்னை ஸ்தாபித்துக் கொள்ளும் நிலைக்கு சென்றார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1772 இத்தாலிய புனிதர் பீட்டர் தமியான் மறைந்தார். திருத்தந்தை 9 லியோவோடு இணைந்து கத்தோலிக்க திருச்சபையின் சீர்திருத்த முயன்றவர் ஆவார். 1512 இத்தாலிய நாடுகான் பயணி வெஸ்புச்சி மறைந்தார். ஒரு இத்தாலிய கடலோடி இவரே கொலம்பஸுக்கு பின் அமெரிக்க கண்டத்துக்கு சென்றவர். இவரது பெயரிலிருந்தே அமெரிக்கா என்ற பதம் உருவானது. 1600 போர்த்துகேய இயேசு சபை போதகர் மத பரப்புனர் என்றிகே என்றிகஸ் மறைந்தார். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை தமிழ்நாட்டில் மத பரப்பு பணிகளில் ஈடுபட்டவர். ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாடு வந்து முதன் முதலாக தமிழ் கற்றுக்கொண்டவர் இவரே. முதன் முதலில் தமிழில் அச்சு நூல்களை வெளியிட்டார். 1913 சுவிட்சர்லாந்து மொழியியலாளர் பெர்டினன் டி சோசர் மறைந்தார். இவர் 20 மொழியியலின் தந்தை என்று பரவலாக கருதப்படுபவர்களில் இவரும் அடங்குவர். இவரது எண்ணக்கருக்கள் கலைத்துறைகளிலும் சமூக அறிவியல் துறைகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1943 ஜெர்மனிய செயற்பாட்டாளர் சோபி சோல் மறைந்தார். ஒரு ஜெர்மனிய மாணவர் புரட்சிவாதி வன்முறையற்ற வெள்ளை ரோசா இயக்கத்தின் ஒரு செயற்பாட்டாளர். நாசி ஜெர்மனிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கெடுத்த இவர் போர் எதிர்ப்பு துண்டறிக்கைகளை விநியோகித்ததற்காக தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். 1970 பின் இவர் ஒரு ஜெர்மனிய மாவீரராக கொண்டாடப்படுகிறார். 1944 மகாத்மா காந்தியின் மனைவி கஸ்தூரிபாய் காந்தி மறைந்தார். கணவர் ஏற்ற தேசிய விரதத்திற்காக தானும் உடன் உழைத்தவர். காந்தியுடன் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களின் மீதான இனவெறிக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டவர். இந்திய விடுதலை போரில் பங்கு கொண்டு பல சிறை சென்றவர். 1958 இந்திய அரசியல்வாதி அபுல் கலாம் ஆசாத் மறைந்தார். இந்திய பிரிவினையை எதிர்த்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லீம் தலைவர்களில் முதன்மையானவர். இந்தியா விடுதலையடைந்த பிறகு அமைந்த முதல் இந்திய அரசில் கல்வி அமைச்சராக பணியாற்றியவர். பாகிஸ்தான் பிரிவினையையும் அங்கு ராணுவ ஆட்சி ஏற்பட போவதையும் முன்னரே தெரிவித்த பெருமை உடையவர். பரவலாக இவர் மௌலானா ஆசாத் என அறியப்படுகிறார். ஆசாத் என்பதன் பொருள் விடுதலை. ஆசாத் என்பது இவர் வைத்துக் கொண்ட புனை பெயர் ஆகும். 1987 அமெரிக்க ஓவியர் புகைப்பட கலைஞர் ஆண்டி வார்ஹால் மறைந்தார். ஓர் அமெரிக்க ஓவியரும் போப் ஓவிய கலை இயக்கத்தின் முன்னணி கலைஞரும் ஆவார். வணிக பட வரைவாளராக வெற்றிகரமாக தொழில் செய்த வார்ஹால் ஒரு ஓவியராகவும் புது முயற்சிகளில் ஈடுபடும் பட தயாரிப்பாளராகவும் இசைத்தட்டு தயாரிப்பாளராகவும் உலக புகழ் பெற்றார். இவர் பல்வேறுபட்ட சமூக குழுக்களுடனும் தொடர்புகளை வைத்திருந்தார். பொஹீமிய தெருவாழ் மக்களிலிருந்து அறிஞர்கள், ஹாலிவுட் பிரபலங்கள், செல்வந்தரான உயர்குடியினர் போன்றவர்கள் வரை பல சமூக மட்டங்களிலும் அவர் ஊடாடினார். 2001 ஈழத்து எழுத்தாளர் வராசரத்தினம் மறைந்தார். புகழ் பெற்ற ஈழத்து சிறுகதை நாவல் எழுத்தாளர் சுருக்கமாக என அறியப்படுபவர். ஈழநாகன், கீழக்கரை தேவநேய பாவாணர், வியாகேச தேசிகர் எனும் பல புனை பெயர்களிலும் எழுதியுள்ளார். திருகோணமலை மாவட்டம் மூதூரை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் தனது மலையால் இழந்த காதல் என்ற சிறுகதையை எழுதினார். இது 1948 செப்டம்பரில் தினகரன் பத்திரிகையில் வெளிவந்தது. இவரது முதற் கவிதை திருகோணமலையில் இருந்து முருகானந்தனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த எரிமலை என்ற பத்திரிகையில் 1948 வெளிவந்தது. இவர் தனது இலக்கிய பயணத்தை சுய வரலாற்று நூலாக இலக்கிய நினைவுகள் என்ற பெயரில் எழுதியுள்ளார். ராசரத்தினம் அவர்கள் 1959 மூதூர் கிராம சபை தேர்தலில் பிரதேச சுயாட்சியை வலியுறுத்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஈழப்போரில் ராசரத்தினம் அவர்களின் குடும்பமும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அவரது சேகரி
தயாரிப்பில் இருந்த பெருமதியான நூல்களும் அவரது வீட்டுடன் தீக்கிரையாகின. வீடிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்தார். அதனால் அவரது வீட்டில் இருந்த அவரது சொந்த அச்சு கூடமும் அழிந்தது. போரில் மனைவியை இழந்தார். வேறொரு தாக்குதல் சம்பவத்தில் தனது மகளையும் மருமகனையும் இழந்தார். ராசரத்னம் அவர்கள் பெற்ற விருதுகளாவன: அகில இலங்கை சாகித்ய மண்டல விருது, வடகிழக்கு மாகாண சாகித்ய விருது, இலங்கை அரசின் தமிழ்மணி பட்டம், வடகிழக்கு மாகாண ஆளுநர் விருது. 2006 சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் எஸ் ராஜரத்தினம் மறைந்தார். 1959 முதல் 1988 வரையிலான நெடுங்காலம் சிங்கப்பூர் அரசு அமைச்சரவையில் பணியாற்றியுள்ளார். நயன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தன்னுடைய ஒரு கல்வித்துறைக்கு எஸ் ராஜரத்தினம் பன்னாட்டுத்துறை கல்வி என்று இவர் பெயரை சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. 2012 அமெரிக்க ஊடகவியலாளர் மேரி கோல்வின் மறைந்தார். பிரித்தானிய செய்தித்தாளாகிய த சண்டே டைம்ஸ் நிறுவனத்துக்காக 1985 முதல் பணியாற்றிய ஓர் அமெரிக்க பத்திரிகையாளர். இவர் சிரியாவில் நிகழும் உள்நாட்டு எழுச்சியில் ஓம்ஸ் நகர் முற்றுகையில் இருந்த பொழுது கொல்லப்பட்டார். மேரி கோல்வின் இலங்கையில் உள்நாட்டு போர் நடந்த பொழுது செய்தியாளராக பணியாற்றியிருந்தார். இலங்கை அரச படையினர் தாக்குதலில் 2001 ஏப்ரல் 16 அன்று RPG வெடிப்பில் சிதறிய துண்டு ஒன்று கண்ணில் காயம் ஏற்பட்டதில் இருந்து ஒரு கருப்பு கண்மூடி அணிகிறார். இவர் பத்திரிகையாளர் என்று கூவியதால் இவர் மீது தாக்குதல் நடந்தது. இலங்கையில் நடந்த போரில் கடைசி நாட்களில் நிகழ்ந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்களை கோல்வின் நேரில் பார்த்தவர்களில் ஒருவராவார். இருதரப்புக்கு இடையே இயங்கிய தொடர்பாளராகவும் இருந்தார். 2012 பிரான்சிய ஊடகவியலாளர் இரமி ஒலிக்கு மறைந்தார். ஒரு பிரான்சிய செய்தி ஒளிப்பட கலைஞர். சிரியாவில் உள்ள ஓம்ஸ் எனும் நகரத்தில் நடந்த உள்நாட்டு போரில் சிரிய அரசின் குண்டுவீச்சு போன்ற வன்முறை செய்கைகளால் ஏற்பட்ட காட்சிகளை படமாக்கியதில் நன்கு அறியப்பட்டார். 2019 ஈழத்து கனடிய ஓவியர் கருணா மறைந்தார். இயூஜின் வின்செட் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டம் கரவட்டி மேற்கு அரசடியை அண்மித்த பகுதியில் பிறந்தவர். புகழ்பெற்ற ஓவியர் மார்க்குவின் மாணவர். புலம்பெயர்ந்து கனடா டொரண்டோவில் வாழ்ந்து வந்த இவர் ஏராளமான தமிழ் நூல்களின் அட்டைப்படங்களை வரைந்துள்ளார். திண்ணை, உலகத்தமிழோசை உள்ளிட்ட பல இதழ்களில் இவரது ஓவியங்கள் வெளிவந்துள்ளன. பத்திரிகை வடிவமைப்பு, விளம்பர வடிவமைப்பு போன்றவற்றில் பெயர் பெற்ற இவர் சிறந்ததொரு ஒளிப்பட கலைஞரும் ஆவார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: செயின்ட் லூசியாவின் விடுதலை நாள். மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.